நாம இந்த காணொளியில ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற நிகழ்த்தகவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு சில எடுத்துக்காட்டு கணக்கையும் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட மூணு நாணயங்கள் இருக்குது. மூணு நாணயங்களை சுண்டும்போது அதில் சரியாக இரண்டு தலைகள் வருவதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான கூறுவெளிய என்ன வருதுன்னு பார்க்கணும். கூறுவெளி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுக்கு தேவையான நிகழ்வுகள் என்னன்னு எழுதிக்கலாம். இங்கே தலையை ஆங்கிலத்தில் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கான முதல் எழுத்தான ஹெச் அப்படின்னு குறிக்கிறேன். அதே மாதிரி தான் பூவை டெய்ல்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கான முதல் எழுத்தான டீயை தான் நான் இங்கே குறிக்க போகிறேன். இப்போ நாம் மூணு நாணயங்களை சுண்ட போகிறோம். அப்படி சுண்டும்போது முதல் நாணயம் தலைன்னு கிடைக்குது, அதாவது ஹெச். ரெண்டாவது நாணயமும் தலைன்னு கிடைக்குது, ஹெச். மூணாவது நாணயமும் தலைன்னு தான் கிடைக்குது, மூணாவது முறையாக ஹெச். இப்போ அடுத்தது ரெண்டு தலைகள் கிடைக்குது, ஹெச் மற்றும் ஹெச். அப்புறம் ஒரு பூ கிடைக்குது, அதாவது டி. இப்போ அடுத்த முறை சுண்டும்போது முதல்ல தலை கிடைக்குது, அதாவது ஹெச். அடுத்தது பூ, டி. அடுத்தது தலை, ஹெச்னு கிடைக்குது. அடுத்த முறை ஹெச் கிடைக்குது, அதாவது தலை கிடைக்குது. அடுத்த ரெண்டு தடவையும் பூ கிடைக்குது, அதாவது டி மற்றும் டி. இப்போ அடுத்த தடவை பூ கிடைக்குது, டி. ரெண்டு தலைகள் கிடைக்குது, ஹெச் மற்றும் ஹெச். அதுக்கு அடுத்த தடவை டீயான பூ கிடைக்குது, ஹெச்சான தலை கிடைக்குது, கடைசியாக டீயான பூ கிடைக்குது. அதுக்கப்புறம் டி டி ஹெச், அதாவது பூ பூ அப்புறம் தலை. கடைசியாக மூணு தடவையுமே பூ 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 தான், அதாவது டி டி மற்றும் டி தான். இப்போ நமக்கு தேவையான நிகழ்வுகள் கிடைச்சிடுச்சு. ஒவ்வொரு முறை சுண்டும் போதும் நாணயங்கள் வெவ்வேறு விதமாக விடையை கொடுத்துருக்குது. இந்த எட்டு தேவையான நிகழ்வுகளுக்கு கூறுவழி என்னன்னு எழுதிக்கலாம், சரியா? நிகழ்த்தகவை ஆங்கிலத்தில் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதோட முதல் எழுத்தான பி அப்படிங்கிறத நான் இங்கே குறிக்கிறேன். அப்போது பி அடைப்புக்குள்ள சரியா ரெண்டு தலைக்கான நிகழ்த்தகவை டூ ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸாக்ட்லி டூ ஹெச் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போது கூறுவெளியோட எண்ணிக்கை என்ன? நம்மக்கிட்ட எட்டு தேவையான நிகழ்வுகள் இருக்குது. அப்போது கூறுவெளியோட எண்ணிக்கை எட்டு. எட்டு தேவையான நிகழ்வுகள் அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஆங்கிலத்தில் எயிட் பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ தான் நாம் கேள்விக்கே வரப்போகிறோம். இப்போ இதில் எத்தனை தேவையான நிகழ்வுகள் சரியாக ரெண்டு ஹெச்சுகளை, அதாவது ரெண்டு தலைகளை மட்டும் கொண்டு இருக்குது? இப்போது நாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்கே சரியாக ரெண்டு தலைகள் மட்டும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கணும். இப்போது முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா மூணு தலைகள் இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கக்கூடாது. இதில் சரியாக ரெண்டு தலை இருக்குது, ரெண்டு ஹெச்சுகள் இருக்குது இல்லையா. இதை நான் பச்சை நிறத்தில் குறிச்சிக்கிறேன். இங்கேயும் ரெண்டு தலைகள், அதாவது ரெண்டு ஹெச்சுகள் இருக்குது. இது ஒரு தலை, இது இன்னொரு தலை. அடுத்தது இங்கேயும் ரெண்டு தலைகள் இருக்குது. இதையும் நாம் குறிச்சிக்குவோம். இப்போ நாம் எத்தனை தலைகள்னு குறிச்சிக்குவோமா? அதையும் எண்ணிடுவோம். இங்கே ஒன்று, இது ரெண்டு, அப்புறம் இந்த இடத்துல மூணு. அப்படி பார்த்தா மூணு நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்யுது. அப்படின்னா மூணு நாணயங்களை சுண்டும்போது இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை கண்டுபிடிக்க முதல்ல எட்டு தேவையான நிகழ்வுகளை எழுதணும். அதில் மூணு நிகழ்வுகள் ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை பூர்த்தி செய்யுது. இதை ஆங்கிலத்தில் நான் அவுட்கம்ஸ் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு எழுதுகிறேன். அப்படின்னா மூன்றின் கீழ் எட்டு அப்படின்னு சரியான விடை கிடைச்சிருக்குது. என்ன, இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? சரி, வேறொரு காணொளியில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம்.